Hi, hello, once again, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிராஃப்ட் இல்ல பார்க்க போறோம். அதுக்கு பதிலா ஒரு குட்டி vlog தான் பார்க்க போறோம். அப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். Vlogனா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு vlog. இது first time தான் நானுமே இங்க வரேன். இப்ப நான் நிக்கிறது வந்து இடுக்கி डिस्ट्रिक्टல மூணார் பக்கத்துல கள்ளிப்பாரான பிளேஸ் தான். இப்ப நான் உங்களுக்கு காட்டுற மலை எல்லாமே வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். இப்ப வந்து நான் காமிக்கிற ஏரியா ஃபுல்லாவே தமிழ்நாடு. அந்த மலையில இருந்து நான் ஆப்போசிட் சைடு தான் நிக்கிறேன். இந்த போற வழியா தான் நம்ம வந்து குறிஞ்சி பூ பார்க்க Already, நீங்க தம்ப்நெயில் பார்த்தனால தெரியும். அப்ப குறிஞ்சி பூ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தமிழ்நாடு வியூ அந்த மலை பகுதி எல்லாமே பார்த்துட்டு வந்தறலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஃபுல்லாவே மிஸ்ட் கவர்டா இருக்கும். இப்போ நீங்க பார்க்கிறது ஃபுல்லாவே வந்து தமிழ்நாடு அந்த வயல் அது எல்லாமே குட்டி குட்டி குட்டியா தெரியும். தேனி கம்பம் போடி போடி மேட்டு அந்த ஏரியா ஃபுல்லாவே கவர்ட் ஆயிரும். எல்லாமே பக்கத்துல இருக்கு. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்ப இந்த மலையில இருந்து ஆப்போசிட் இன்னொரு சைடு போயிட்டு அங்கதான் நம்ம வந்து குறிஞ்சி பூ பார்க்கணும். அப்ப நம்ம டைரக்டாவே குறிஞ்சி பூ பார்க்க போயிடலாம். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் காடு இதுக்குள்ளே நிறைய டாஸ்க் இருந்துச்சு. அந்த காடு அப்புறம் வந்து புல் இதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் குறிஞ்சி பூவே பார்க்க வந்தோம். அது எல்லாமே வீடியோ எடுக்க முடியலை. ஏன்னா பெரிய ஒரு ரிஸ்க்கான ஒரு பிளேஸ், எப்படி சொல்கிறது, யானை போகிற வழினே சொல்லலாம். அதனால ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அங்கெல்லாம் வீடியோ எடுக்க முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா மலை ஏறுறதுன்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியல, ஒரு ட்ரக்கிங் மாதிரி. ஸோ அதை ஃபுல்லாகவே எடுக்க முடியலை. அதனால டைரெக்டாக குறிஞ்சிப்பூ மலையில் வந்து நாங்கள் வீடியோ எடுத்துட்டோம். இதுதான் குறிஞ்சிப்பூ. குறிஞ்சிப்பூக்கு வந்து பயாலஜிக்கல் நேம் வந்து ஸ்ட்ரபிலாந்தஸ் குந்தியானன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து குறிஞ்சிப்பூ சீசன் வந்து எப்படி சொல்கிற 12 இயர்ஸ்க்கு அப்புறமா தான், இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் 12 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் பூத்துருக்கு. அதுவும் கரெக்டாக 45 டேஸ் தான் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. இன்னும் ஒரு 10 டேஸ்க்குள்ளே பூ வந்து அவ்வளோதான் வாட ஆரம்பிச்சிடும். நாங்களே ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி தான் போய் விசிட் பண்ணோம். எங்களை மாதிரி நிறைய பேர் விசிட் பண்ண வந்திருந்தாங்க. எனக்கே ஆச்சரியமாக போச்சு, எவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. நிறைய டூரிஸ்ட்டு, அதுவும் நிறைய தமிழ்நாடு கேரளாலேயே நிறைய டிஸ்ட்ரிக்டில் இருந்தெல்லாம் வந்து விசிட் பண்ணாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் பூக்குறதுனால நமக்கு வந்து இந்த பூ பார்க்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. பார்க்குற உங்களுக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். இனி நெக்ஸ்ட்டு 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் இது பார்க்க முடியும். ஸோ நம்மளும் பார்த்துடலாமே. நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். இது வந்து எனக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அவ்வளோதான், இதுதான் என்னோடய ஒரு குட்டி விலாக். நான் போனது உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் ஷேர் பண்ணேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை எனேபிள் பண்ணிடுங்க. கிராஃப்ட் வீடியோஸும் உடனே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.